புலவரே, என்ன இது? அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படியானால் பாண்டிய இளவரசர் இன்னும் தாமரையை மறக்கவில்லையா? இல்லை மன்னவா. முத்துநகையை பற்றி நீ இனி ஒரு வார்த்தை பேசுவதை கூட என்னால் சகித்துக் கொள்ள முடியாது. நமது நட்புக்கே இடையூறாக இருப்பவள் அவள்தான் எனும்போது அவளை பற்றி என்னால் பேசாமல் இருக்க முடியாது. யாருக்காகவும் அவளை நான் விட்டுக் கொடுக்க முடியாது. அவளுக்காக நீ தாமரையை அவமதிப்பதை என்னால் பொறுத்துக் கொள்ள முடியாது. நீ யார்? ஆனால் எனக்கோ இவர்கள் நம்மீது கொண்ட அன்பினால் நம்மை விரும்பவில்லை. நம்மை மணந்தால் சோழ நாட்டு அரியணையில் அமரலாம் என்பதற்காகவே என்னை விரும்புவது போல் பாவனை செய்கிறார்கள் என்ற எண்ணம் எனக்குள் ஏற்படத் தொடங்கிவிட்டது. அதனால் எந்த பெண்ணையுமே நான் ஏறெடுத்துக்கூட பார்ப்பதில்லை. பெண்களை நேசிக்கத் தெரியாத மூர்க்கன் என்றே நான் பெயரெடுத்து விட்டேன் சரியா? இளவரசே, தங்கள் மனதில் எவ்வளவு சங்கடமான மனவடு இருக்கிறது என்பது இப்போதுதான் புரிகிறது. ஆனால் இதற்கு என்னதான் தீர்வு? நான் யார் என்பதையே அறியாத ஒருத்தி என்றாவது ஒரு நாள் என் வாழ்வில் குறுக்கிட்டு அவளும் என்னை விரும்பி நானும் அவளை நேசிக்கத் தொடங்கினால் அன்று ஒருவேளை காதல் அனுபவம் என்பது எனக்கும் தெரியக்கூடும். அதைவிட இப்போது நீ உன் காதலை பற்றி கூறு. நான் இதற்கு முன் இலக்கியங்களில்தான் காதலை பற்றி படித்திருக்கிறேன். அகப்பாடல்களை படிக்கும் போது காதல் வயப்பட்டவர்கள் உண்ண மாட்டார்கள், உறங்க மாட்டார்கள், பித்து பிடித்தவர்கள் போல் இருப்பார்கள் என்பதையெல்லாம் படித்துவிட்டு இது என்ன பைத்தியக்காரத்தனம், இப்படியெல்லாமா ஆகிவிடுவார்கள் என்று நான் நினைத்திருக்கிறேன். ஆனால் என் வாழ்வில் தாமரை குறுக்கிட்ட போதுதான் அப்படியெல்லாம் நடக்கக்கூடும், அதை பற்றி அறிந்து அனுபவித்துதான் அவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்பதையும் புரிந்து கொண்டேன். ஓ அப்படியா? அது போன்ற சங்கடங்களை நீயும் அனுபவித்தாய் என்று சொல். நிச்சயமாக. ஆனால் அதையெல்லாம் விட அவளை இருங்கோவேலின் இருப்பிடத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு அவள் பிரிவை தாங்காமல் இப்போது பட்டுக் கொண்டிருக்கும் வேதனை இருக்கிறதே, இதுதான் மிகவும் கொடுமையானது. காதல் பிரிவின் துயரங்களை இலக்கியம் ஏன் அந்த அளவிற்கு பாடியிருக்கிறது என்பது எனக்கு இப்போதுதான் புரிகிறது. உன் நிலை எனக்கு நன்றாக புரிகிறது செழியா. உன் காதலை முதலில் தெரிந்து கொண்டு வாழ்த்தியவன் நான். மன்னரும் அதை ஏற்றுக்கொண்டார். பாண்டிய மன்னரும் அதை ஒப்புக்கொள்வார் என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் இப்போதுள்ள ஒரே பிரச்சனை, தாமரை சென்ற இடத்திலிருந்து இன்னும் திரும்பவில்லை என்பதுதானே. இதை பற்றி மன்னரிடம் கலந்து பேசி ஒரு தீர்க்கமான தீர்மானத்திற்கு வருவோம். நீ மனம் தளராமல் இரு, நான் வருகிறேன். இப்போது இங்கு நடந்ததெல்லாம் உண்மைதானா? இருங்கோவேளா என்னிடம் இப்படி பேசினான். எத்தனையோ வருடங்களாக நீரூற்றி வளர்த்த நட்பெனும் விருட்சத்தை ஒரே நொடியில் வெட்டத் துணிந்து விட்டானே. அதிலும் பாசத்தை கொட்டி வளர்த்த தாமரையை பற்றி பேசியதற்காகவா என்னை அவமதித்தான்? நம்பவே முடியவில்லையே. என் தங்கையை பற்றி பேச நீ யார் என்று கேட்டுவிட்டானே. அவனை விட தாமரையிடம் அதிகம் பாசம் வைத்திருப்பவன் நான் தான் என்பதை மறந்துவிட்டானா? இருங்கோவே, உனக்கு என்ன நேர்ந்தது? ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய்? நிறுத்து, நிறுத்து! ஏன் இப்படி சிரிக்கிறாய்? இப்போது சிரிப்பை நிறுத்தப் போகிறாயா இல்லையா? என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கும் அளவிற்கு துணிச்சல் வந்துவிட்டதா உனக்கு? உன்னை பார்த்துதான் நான் சிரிக்க வேண்டும். மற்றவர்களை பற்றி எனக்கு என்ன கவலை? போர்க்களத்துக்கு ரதகஜ துரக பதாதிகளோடு வீரவசனம் பேசிக் கொண்டு சென்ற ஒருவன் எல்லாவற்றையும் இழந்து வெறும் கையோடு திரும்பி வருவது போலல்லவா இப்பொழுது நீ வந்திருக்கிறாய்? இதைக் கண்டு நான் சிரிக்காமல் வேற என்ன செய்வது? தாமரைக்காக நீதி கேட்க அவளையும் அழைத்து சென்ற நீ தானே அவமானப்பட்டு தலை குனிந்து வருகிறாயே. இதை கண்டு நான் சிரிக்காமல் வேறு யார் சிரிப்பார்கள்? நான் பற்ற வைத்த நெருப்பு எப்படி கொழுந்துவிட்டு எரிகிறது என்பதை
என் கண்ணார கண்டு ரசிக்கும் அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறதே. இதை பார்த்து எப்படி நான் சிரிக்காமல் இருக்க முடியும்? ஓ, இத்தனைக்கும் பின்னால் உன் கைவண்ணம் இருக்கிறதா? இவ்வளவு காலம் இல்லாமல் இப்பொழுது ஏன் இருங்கவேள் இப்படி நடந்து கொள்கிறான் என்று அப்பொழுதே சந்தேகப்பட்டேன். கண்ணை இமை காப்பது போல் தன் தங்கை தாமரையை காத்து வளர்த்த என் நண்பன் இன்று வரை அவளிடம் ஒருபோதும் கடுமையாக பேசியதில்லை, கை நீட்டி அடித்ததும் இல்லை. இன்று அவளிடம் மூர்க்கத்தனமாக பேசியிருக்கிறான், முரட்டுத்தனமாக அடித்திருக்கிறான். இப்படி செய்ய வைத்ததன் மூலம் என்ன சாதித்து விட்டதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? தாமரைக்காக பேச சென்று இப்படி அவமானப்பட்டு வந்திருக்கிறாயே, இதுதான் நான் செய்த சாதனை. இருங்கோவேளுக்கு பின்னால் நான் இருக்கிறேன் என்பது போல என்னை அவமதித்து பேசும் தாமரைக்கு பின்னால் நீ இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். உன் பேச்சை கேட்டுக்கொண்டு இனி அவள் என்னிடம் வந்து எதிர்த்து பேசக்கூடாது என்பதை தாமரைக்கு புரிய வைத்துவிட்டால் அவள் அடங்கிவிடுவாள். அதற்கு பிறகுதான் உனக்கும் உன் உயிர் நண்பனுக்கும் இடையே நேரடி மோதலை நான் ஏற்படுத்துவேன். அடி பாவி, தாமரையை நான் தூண்டிவிட்டேன் என்று நீயாக நினைத்துக் கொண்டு ஏன் இப்படியெல்லாம் பேசுகிறாய்? தாமரை அந்த கரிகாலனின் பேச்சை கேட்டுக் கொண்டுதான் உன்னை இங்கிருந்து மீட்டுச் செல்வதற்காக இங்கு வந்திருக்கிறாள். நீ உண்மையிலேயே உன் மண்ணையும் உன் நாட்டையும் நேசிப்பது உண்மையானால் தாமரை உனக்கு ஏற்படுத்தி தந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு இங்கிருந்து சென்றிருக்க வேண்டும். அதை செய்யாமல் எந்த இருங்கோவேளை அழிக்க வந்தாயோ அதே இருங்கோவேளை மணந்து கரிகாலனுக்கு எதிரான வேளிர் குலத்தின் ராணியாக மாற நினைக்கிறாயே, உனக்கு வெட்கமாக இல்லை? ஓ, உனக்கு இதை பற்றியெல்லாம் இவ்வளவு விவரங்கள் தெரியுமா? நீ சொல்வதும் சரிதான். தாமரை என்னை வந்து சந்தித்து சோழ நாட்டுக்கு அனுப்ப முயன்றதும் உண்மைதான். இதிலெல்லாம் உன் பங்கு ஏதும் இல்லை என்பதும் எனக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இத்தனைக்கும் காரணம் நீதான் என்று அந்த இருங்கோவேள் நம்ப வேண்டும். அதன் மூலம் உங்கள் இருவருக்கும் பகை மூள வேண்டும். அதற்காகத்தான் இப்படியெல்லாம் செய்தேன், செய்கிறேன், செய்வேன். முத்துநகை, நீ செய்வது தவறு. வீணாக என் மீது பழி போடுகிறாய். ஏன், நீயும் உன் மனைவியும் சேர்ந்து கொண்டு என் மீது எப்படியெல்லாம் பழி சுமத்தினீர்கள்? உன் மனைவி என்ற பெயரில் இருக்கும் அந்த மாயக்காரி மங்கம்மா சோழ அரசருடனேயே என்னை தொடர்பு படுத்தி அதை பற்றி அரசியாரிடமே பேசி அவர் மனதை கலங்க வைக்கவில்லையா? அதைவிட கேவலமான பழி வேறு என்ன இருக்க முடியும்? ஒரு பெண்ணின் மீது வெகு எளிதாக பழி சுமத்த அதுதான் உகந்த வழி என்று எத்தனை கொடியவர்கள் பத்தினி பெண்கள் மீது வாய்க்குசாமல் பழி போடுகிறார்கள்! அதனால் எத்தனை குடும்பங்கள் சிதறி சின்ன பின்னமாய் போயிருக்கின்றன. ஒரு பெண்ணின் மீது வெகு எளிதாக பழி சுமத்த அதுதான் உகந்த வழி என்று எத்தனை கொடியவர்கள் பத்தினி பெண்கள் மீது வாய்க்குசாமல் பழி போடுகிறார்கள்! அதனால் எத்தனை குடும்பங்கள் சிதறி சின்ன பின்னமாய் போயிருக்கின்றன. ஆனால் இதில் வேடிக்கை என்ன தெரியுமா? இங்கு பெண்ணுக்கு பெண்ணே, அதிலும் மாமன்னரின் தங்கையே, உத்தமரான அவருடைய பெயர் பாதிக்கப்படும் என்று கொஞ்சம் கூட எண்ணாமல் என்னை அவருடன் சம்பந்தப்படுத்தி அவர் மீது பழி சுமத்தினாளே, அதை என்னவென்று சொல்வது? நான் மன்னருக்கு இங்குள்ள நிலையை விவரித்து புரிய வைப்பதற்காக புறா மூலம் ஒரு ஓலையை அனுப்பினேன். ஆனால் அந்த மங்கம்மா அதை மாற்றி வேறு விதமாக எழுதி அருவருப்பான செயலில் ஈடுபட்டாளே. அதனோடு ஒப்பிட்டால் இப்பொழுது நான் செய்திருப்பது மிகவும் சிறிய செயல்தான். என்னை கொல்வதற்காக நீயும் மங்கம்மாவும் பலவிதமான திட்டங்களை வகுத்து செயல்பட்டீர்கள். அப்பொழுதெல்லாம் என் மனம் எப்படி துடித்திருக்கும்! இருங்கோவேள் என்னை நேசிப்பது தெரிந்தும் என்னை கொல்ல முயன்றாயே, அப்பொழுது நான் எப்படி கலங்கியிருப்பேன்! இத்தனைக்கும் சேர்த்து நான் இப்பொழுது பழிவாங்கும் பணியை தொடங்கியிருக்கிறேன். நடந்த எதையும் நான் மறக்கவும் மாட்டேன், உன்னையும் மறக்கவிட மாட்டேன். நான் எதற்காக இப்படி ஒரு போராட்டத்தை தொடங்கியிருக்கிறேனோ
அதை சாதித்தே தீருவேன். இதுவரும் தொடக்கம்தான். இன்னும் போக போக என்ன நடக்கிறது என்று பார். தந்தையே, அம்மா இன்னும் ஒரே ஒரு இரண்டு போட்டு விட்டால் பிறகு நீங்கள் தோற்று விடுவீர்கள். விட்டு விடுவேனா? நான் வெற்றி பெறுவதற்கு எத்தனை போட வேண்டும்? 12. இதோ பார்த்தீர்களா, என் தந்தையார் தான் ஆட்டத்தில் வெற்றி பெற்றார். போதுமடி, நான் என்னதான் உன்னை சீராட்டி என்ன பயன்? நீ எப்போதும் தந்தையின் பக்கம்தான் சொல்லிக் கொடுப்பாய். நீ சொல்வதும் உண்மைதானம்மா. எதிலும் எப்போதும் தந்தையார் தான் வெற்றி பெற வேண்டும். அதுதான் நமக்கு பெருமை. கிள்ளிவளவா, என்ன ஆயிற்று? ஏன் உன் முகம் வாடியிருக்கிறது? எங்கு சென்றீர்கள் அண்ணா? செழியனின் இருப்பிடத்திற்கு சென்றிருந்தேன். அவன் நிலையை பார்க்கவே பரிதாபமாக இருக்கிறது. ஏன், என்னவாயிற்று? என்னம்மா இப்படி கேட்கிறீர்கள்? செழியன் தாமரை மீது எந்த அளவிற்கு காதல் கொண்டிருக்கிறான் என்பதை முன்பே சொல்லியிருக்கிறேன் அல்லவா. தந்தையார் அதை அறிந்து மகிழ்ந்து வாழ்த்துச் சொன்னார் அல்லவா. இப்பொழுது தாமரையை இருங்கூவில் இருக்கும் காட்டிற்கு அனுப்பிவிட்டோம். அவளும் அங்கு போய் சேர்ந்து விட்டாள். நீங்களாக அனுப்பவில்லையே தந்தையே. தாமரையை தடுக்க வேண்டும், இங்கேயே தங்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதானே விரும்பினீர்கள்? உண்மைதான் அம்மா. ஆனால் அவள் முத்துநகையை மீட்டு வருகிறேன் என்று சொன்னதால் தானே நாம் அவளை அனுப்ப நேர்ந்தது. தாமரை சென்று தந்திரமாக முத்துநகையை சிறையிலிருந்து விடுவித்து அனுப்பிவிட்டால் முத்துநகை இங்கு வந்து சேர்ந்து விடுவாள். அதன்பின் தாமரை வருவதில் தடையேதும் இருக்காது என்று நினைத்தேன். ஆனால் அங்கு சென்ற தாமரையின் நிலை என்னவாயிற்றென்றே தெரியவில்லை. இருவரை பற்றியும் ஒரு தகவலும் தெரியவில்லை. தாமரை இங்கு இருந்த வரைக்குமாவது முத்துநகைக்கு எந்த ஆபத்தும் இல்லை என்று நினைத்திருந்தேன். இப்பொழுது தாமரையும் அங்கு சென்று விட்டதால் அந்த நம்பிக்கைக்கும் இடமில்லாமல் போய்விட்டது. முன்பு செழியன் உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாம் இருங்கோவேள் மீது படையெடுக்க கூடாது என்ற நிலை இருந்தது. ஆனால் இப்பொழுது முத்தநகையின் உயிரை காப்பாற்ற வேண்டுமென்றால் நாம் எதுவும் செய்துவிடக் கூடாது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டது. முத்துநகையின் நிலையை நினைத்து நமக்கே இப்படி வருத்தமாக இருக்கிறதே. பெற்ற தந்தையான புலவர் காரிக்கண்ணனாருக்கு எப்படி இருக்கும்? உண்மைதான் அம்மா. ஏற்கனவே அவர் மிகவும் தவித்து போயிருந்தார். தன் மகளை மீட்க தாமரையே செல்கிறாள் என்ற பிறகு தாங்கள் எப்படியும் அவளை பயன்படுத்தி முத்துநகையை மீட்டுக் கொண்டு வருவீர்கள் என்று நினைத்தார். இப்போது தாமரை சென்று இவ்வளவு நாட்கள் ஆகியும் ஒரு பலனும் இல்லை எனும் பொழுது மிகவும் நொந்து போவார். நீ சொல்வது சரிதான் அம்மா. அந்த கவலையின் காரணமாகத்தான் காரியார் சில நாட்களாக இங்கு வரவில்லையோ என்று தோன்றுகிறது. கிள்ளிவளவா, நீயே ஒரு முறை காரிக்கண்ணனாரின் இல்லத்திற்கு சென்று பார். அவர் எந்த நிலையில் இருக்கிறார் என்பதை கவனி. எப்படியும் முத்துநகையை மீட்டு விடலாம் என்று ஆறுதல் கூறு. ஆகட்டும் தந்தையே. வீரர்களே, நமது மன்னர் இருங்கோவேள் இன்று வரை பல போராட்டங்களை கண்டிருக்கிறார். அவற்றிலிருந்து மீண்டும் வந்திருக்கிறார். ஆனால் அவற்றில் எல்லாம் சிகரமாக அமைந்தது இப்போது நடந்த நிகழ்ச்சிதான். என்ன, உங்களுக்கு புரியவில்லையா? பூம்புகாருக்கே சென்று அந்த கரிகாலனுக்கு அருகிலேயே இருந்து தக்க தருணம் பார்த்து தனது உயிர் நண்பரான விஜய பூபதியை மீட்டுக் கொண்டு வந்திருக்கிறார். நமது மன்னரும் அவரது நண்பரும் இணைந்து பல அரிய திட்டங்களை வகுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மிக விரைவில் பெரிய மாற்றங்கள் நிகழப் போகின்றன. பெருமா, வேளிர்குடியின் மாமன்னர் இருங்கோவேள், விழலை கூற்றத்தின் மாமன்னர், வேளிர்குடியின் மாமன்னர் இருங்கோவேள், விழலை கூற்றத்தின் மாமன்னர் இருங்கோவேள், வேளிர்குடியின் மாமன்னர் இருங்கோவேள். வீரர்களே, வீர்மன் உங்களிடம் சொல்லிக் கொண்டிருந்ததெல்லாம் நான் கேட்டுக்கொண்டுதான் இருந்தேன். நிச்சயமாக நானும் விஜய பூபதியும் சேர்ந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் போகிறோம். நான் விழலை கூட்டத்தின் மன்னனாகவும் என் நண்பன் விஜய பூபதி அழுந்தூர் மன்னனாகவும் அமரத்தான் போகிறோம்.
வீரர்களே, ஒரு மன்னன் தனது நாட்டின் அரசு பீடத்தில் அமரும் போது அருகில் பட்டத்திராணி இருக்க வேண்டும் என்பது மரபு. அதன்படி என் நண்பனுக்கு அவன் மனைவி மங்கம்மா சோழ நாட்டின் மாமன்னரான கரிகாலனின் தங்கை இருக்கிறாள். அதனால் விஜயபூபதி அழுந்தூர் சிம்மாசனத்தில் அமர எந்த தடையும் இல்லை. ஆனால் நான் அப்படி அமர முடியாது. என் மனைவி பெருந்தேவி உங்கள் அனைவரின் அன்புக்குரிய மகாராணி மடிந்துவிட்டார். இந்த நிலையில் நான் என்ன செய்ய வேண்டும்? இது போன்ற நேரங்களில் அரசர்கள் என்ன செய்வார்களோ அதைத்தான் தாங்களும் செய்ய வேண்டும். வேறு ஒருவரை மணந்து மகாராணியாக்கி அவரோடு அரியணையில் அமர வேண்டும். பலே, அப்படி சொல் விருமா. அதனால்தான் நான் இப்பொழுது ஒருத்தியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். இது போன்ற நேரங்களில் அரசர்கள் என்ன செய்வார்களோ அதைத்தான் தாங்களும் செய்ய வேண்டும். வேறு ஒருவரை மணந்து மகாராணியாக்கி அவரோடு அரியணையில் அமர வேண்டும். பலே, அப்படி சொல் விருமா. அதனால்தான் நான் இப்பொழுது ஒருத்தியை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். அவள் உங்களுக்கும் தெரிந்தவள்தான். நீங்களே கண்டு வியக்கும் அளவிற்கு வீராங்கனையாக திகழ்பவள்தான். பெருந்தேவிக்கு மருத்துவம் பார்ப்பதற்கு வைத்தியர் வேடத்தில் இங்கு வந்து அவள் அன்புக்கும் பாத்திரமாக விளங்கிய முத்துநகை. நிறுத்துங்கள். மன்னவா, என்ன இதெல்லாம்? என்ன சிந்தலையாரே? முதலில் நீங்கள் அதை பற்றி எங்களிடம் பேசியிருக்கலாமே. நாம் ஒரு தீர்மானத்திற்கு வந்த பிறகு வீரர்களிடம் பேசியிருக்கலாமே. ஏன்? என் வீரர்களிடம் என் விருப்பத்தை சொல்வதில் என்ன தவறு இருக்கிறது? அதை கேட்டு அவர்கள் மகிழத்தாலே செய்தார்கள். அதை நான் மறுக்கவில்லை. இருந்தாலும் இவ்வளவு அவசரமாக இதை செய்ய வேண்டுமா? தீர ஆலோசித்து ஒரு தீர்மானத்துக்கு வரலாமே என்றுதான் கூறுகிறேன். இது இப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நான் தீர்மானித்த பிறகு ஆலோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? அப்படியே உங்களிடம் கேட்டாலும் நீங்கள் என்ன சொல்வீர்கள்? இப்போது செய்வது போல் முட்டுக்கட்டை போட்டு நான் திருமணம் செய்து கொள்வதை தடுக்கத்தான் பார்ப்பீர்கள். நான் சொல்வதை கேளுங்கள். நாம் சற்று நிதானித்து பொறுங்கள் சிந்தலையாரே. என் நண்பன் ஒரு தீர்மானத்திற்கு வந்துவிட்டால் அதிலிருந்து மாறமாட்டான் என்பது தங்களுக்கு தெரியாதா? என் நண்பனின் விருப்பப்படி வைகாசி பூச நாளில் அந்த மங்கள நிகழ்ச்சி நடைபெறட்டும். அப்படி சொல் நண்பா. இது திருமண நிகழ்ச்சி மட்டுமல்ல, மிழலை கூற்றத்திற்கு ஓர் அரசி உருவாகி பீடத்தில் அமரும் நாள். இதற்கு நம்மோடு இணைந்த மற்ற வேளிர்களையும் அழைக்க வேண்டுமல்லவா? நிச்சயம் அழைக்க வேண்டும் விஜயபூபதி. நீயே மனம் மாறி இதை ஏற்றுக்கொண்டா என்றால் இதைவிட வேறு எனக்கு என்ன வேண்டும்? நீயே உன் விருப்பம் போல் வேளிர்கள் அனைவருக்கும் இந்த செய்தி அனுப்பு. புலவர் பெருமானே! அடடே இளவரசி, தாங்களா? இந்த கெளியவனின் இல்லம் தேடி தாங்களே வர வேண்டுமா? வந்து அமருங்கள். புலவர் பெருமானே, ஏன் இப்படி பதட்டம் அடைகிறீர்கள்? நான் என்ன தங்களுக்கு புதியவனா? இல்லை, இந்த இடத்திற்கு வராதவனா? இளவரசன் ஆனால் என்ன, பேரரசன் ஆனால் என்ன, நான் தங்களிடம் தமிழ் கற்றமானவன் தானே. அதை நான் எப்போதும் மறந்ததில்லை. நீங்களும் மறக்க தேவையில்லை. இப்படி அமருங்கள். நானும் இங்கேயே அமர்கிறேன். இளவரசே, தாங்கள் இவ்வளவு தூரம் வந்ததும் இந்த அளவிற்கு உரிமையோடு பழகுவதும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. தாங்கள் இப்போது இங்கு வந்ததற்கு ஏதாவது குறிப்பிடத்தக்க காரணம் உண்டா? தாங்கள் அரண்மனைக்கு வந்து சில நாட்கள் ஆகிவிட்டதே, ஏன் வரவில்லை என்றும் தெரியவில்லை. தங்கள் உடலுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டிருக்குமோ என்று மன்னரே என்னை பார்த்து வரும்படி அனுப்பி வைத்தார். ஆஹா, மன்னருக்குத்தான் என் மீது எவ்வளவு அன்பு! எண்ணற்ற அரசு பணிகளுக்கு இடையிலும் இந்த எளியவனை நினைவு வைத்திருந்து இளவரசரான தங்களையே அனுப்பியிருக்கிறாரே. இளவரசே, எனது உடல் நலத்திற்கு எந்த பாதிப்பும் இல்லை, நான் நலமாக இருக்கிறேன். இது போதும்.
ஆமாம், வழக்கமாக இங்கு அமர்ந்து ஏதேனும் கவிதையேற்றும் பணியில் ஈடுபட்டிருப்பீர்களே. இன்று எழுடுகள் பிரிக்கப்பட்டது போன்று தெரியவில்லையே. காலையிலிருந்து ஏதும் எழுதவில்லையா? சில நாட்களாகவே ஏதும் எழுதவில்லை இளவரசே. கவிதை ஏற்றுவதென்றால் அதற்கு அமைதியான மனநிலை வேண்டும். ஆனால் இப்போது என் மனதில் என் மகள் முத்துநகையை தவிர வேற எந்த சிந்தனையும் இல்லை. அப்படியானால் என் தந்தையார் தங்களை பற்றி சந்தேகப்பட்டது சரியாகத்தான் போயிற்று. என்ன சொல்கிறீர்கள்? மன்னர் என் மீது சந்தேகப்பட்டாரா? இல்லை இல்லை, முன்பு சந்தேகப்பட்டு தங்களை சிறையிலேயே அடைக்கும்படி நேர்ந்ததே அது போன்ற சந்தேகம் அல்ல. அதை நினைத்து இன்றும் தந்தையார் வருந்திக் கொண்டுதான் இருக்கிறார். வேறு எதை குறிப்பிடுகிறீர்கள்? முத்துநகை விஷயத்தில் நான் பொறுப்பெடுத்துக் கொள்ளவில்லை, அவளை மீட்கும் முயற்சியில் தீவிரமாக செயல்படவில்லை என்று நினைக்கிறாரோ புலவர் என்று சந்தேகப்பட்டார் தந்தையார். இல்லை இல்லை, அப்படியே நினைக்கிறார் மாமன்னர். என் மகள் என்னை விட்டு பிரிந்து சென்ற போது நான் வருந்தினேன் என்பது உண்மைதான். ஆனால் அவள் மாமன்னரின் பணியை ஏற்று எதிரிகளின் இருப்பிடத்திற்கே சென்று உளவறியும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறாள் என்று அறிந்ததும் மகிழ்ந்து போனேன். என் மகள் என்னை பற்றியே புகார் சொல்லி ராஜதுரோகி என்று குற்றம் சாட்டி என்னை சிறையில் அடைக்கும்படி செய்த போது நான் மிகவும் நொந்து போனேன் என்பது உண்மைதான். ஆனால் அது அவள் மாமன்னர் மீது கொண்டிருக்கும் ராஜ விசுவாசத்தால் செய்த காரியம் என்பதை அறிந்த போது அந்த சிறைவாசம் கூட எனக்கு சோலைவனமாக மாறிவிட்டது. இப்போது என் மகள் முத்துநகை இருங்கோவேலின் மாளிகையில் சிறை வைக்கப்பட்டிருக்கிறாள் என்பதை அறியும் போது அச்சமாகத்தான் இருக்கிறது. ஆனால் மாமன்னர் நிச்சயம் அதிலிருந்து அவளை காப்பாற்றியே தீருவார். அதற்காகவே தாமரையை அங்கு அனுப்பியிருக்கிறார் என்று அறிந்தபோது மாமன்னர் முத்துநகையை வெகு விரைவில் மீட்டுக் கொண்டு வந்து என்னிடம் சேர்த்து விடுவார் என்ற நிம்மதி ஏற்படுகிறது. ஆஹா, புலவர் பெருமானே, தாங்கள் மன்னரிடம் கொண்டிருக்கும் நம்பிக்கை என்னை மெய்சிலிருக்க வைக்கிறது. என் தந்தையார் நிச்சயம் அந்த நம்பிக்கையை நிறைவேற்றுவார். நான் வருகிறேன். ஆகட்டும் இளவரசே.